சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி CIA, தி பெஸ்ட் ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் யூ வட் எவர் ஹவ் கம் அக்ராஸ். 6th to 12th ஸ்டாண்டர்ட் CBSE அண்ட் 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட். கால் 7823910123. இமெயில் CIAcademy21@gmail.com. கொரோனா மூன்றாவது அலை வராமல் இருந்தால் தசரா விடுமுறைக்கு பிறகு நீதிமன்றங்களில் நேரடி விசாரணை தொடங்கப்படும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி NV ரமணா தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சி காலத்தில் 110 விதியின் கீழ் செய்யப்பட்ட 348 அறிவிப்புகள் நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும், எனவே ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசை விமர்சிக்கும் போக்கை எடப்பாடி பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியுள்ளார். தேவகோட்டையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் அடிதடி நடந்தது குறித்து கருத்து தெரிவித்த அக்கட்சியின் சிவகங்கை MP கார்த்திக் சிதம்பரம், காங்கிரஸ் உயிரோட்டம் உள்ள கட்சி என்பதையே இந்த சம்பவம் காட்டுவதாக கூறியுள்ளார். தமிழகத்தில் நீட் தேர்வு எழுதிய 110,000 மாணவர்களில் 200 பேர் மன அழுத்தத்தில் இருப்பதாகவும், அவர்களுக்கு மனநல ஆலோசனை தொலைபேசி மூலம் வழங்கப்பட்டு வருவதாகவும் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி சார்பில் கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட்டு வென்ற சுனில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். தமிழகத்தில் மெகா தடுப்பூசி முகாம் மூலம் 22,08,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாகவும், செப்டம்பர் மாத கணக்கின்படி இதுவரை 1,35,00,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கொரோனா மூன்றாவது அலை குழந்தைகளை பாதிக்கும் என்பதற்கான எவ்வித ஆய்வு முடிவும் இல்லை என்றும், பள்ளிகளால் தொற்று பரவுவதற்கு வாய்ப்பு இல்லை எனவும் உலக சுகாதாரத்துறை தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்தார். 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மொத்தமாக 23,998 பதவியிடங்களுக்கு 79,433 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் 2,981 வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வாகியுள்ளதாக தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்நோயாளிகளை பார்த்துக்கொள்ள உடன் வருபவர்களுக்கு தங்க உரிய இடவசதி செய்யப்படாததால் தரையில் படுத்து உறங்கும் அவல நிலை நீடிப்பதாக புகார் எழுந்துள்ளது. மருத்துவமனைக்கு அதிகாரிகள் அமைச்சர்கள் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்ட பிறகும் இந்த பிரச்சனை கண்டுகொள்ளப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. எந்தெந்த வாக்குறுதிகளை நம்பி தமிழக மக்கள் திமுகவுக்கு வாக்களித்தார்களோ அவை நிறைவேற்றப்படவில்லை என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வு ரத்து, சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், மகளிருக்கு மாதம் 1,000 ரூபாய் உரிமை தொகை, பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு உள்ளிட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள பன்னீர்செல்வம், மத்திய அரசு அறிவித்தும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அகவிலைப்படியை 6 மாதத்துக்கு ஒத்திவைத்தது, உள்ளதும் போச்சு என்ற நிலையில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அல்லல் பட்டு கொண்டிருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் இன்று மட்டும் 1,694 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 1,658 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 17,285 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர்.
தேசிய அளவில் இன்று மட்டும் 28,326 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3,03,476 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 260 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 85,60,81,527 கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 68,42,786 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 4,41,52,468 தடுப்பூசி போடப்பட்டுள்ளது.